Now I done grew up around some people living their life in bottles. When did he have the golden flask? Like no bigger day in Chicago. Some people like the way it feels. Some people want to kill. தளபதி விஜய் தற்போது முருகதாஸ் இயக்கத்தில் நடித்து வருகிறார். இப்படத்தில் இவருக்கு ஜோடியாக கீர்த்தி சுரேஷ் நடிக்க இன்னும் பல முன்னணி நட்சத்திரங்கள் நடித்து வருகின்றனர். அதிலும் குறிப்பாக ராதா ரவி இப்படத்தின் வில்லன் ரோலில் நடிக்கின்றார். இவர் சமீபத்தில் ஒரு பேட்டியில் படத்தின் கதையை தெரியாமல் கூறிவிட்டார். இப்படத்தில் நான் தான் வில்லன், ஒரு அமைச்சராக நடிக்கின்றேன், பல இடங்களில் விஜய்க்கும் எனக்கும் போட்டி இருக்கும், என்னை மீறி அவர் ஒருவர் என்பது போல் ராதா ரவி பேச, அதை வைத்து மக்கள் நலனுக்காக விஜய் அரசியல்வாதிகளிடம் மோதுவதுதான் படத்தின் கதை என சமூக வலைதளங்களில் இப்போதே பேச தொடங்கிவிட்டனர். இது மட்டுமின்றி படத்தில் விஜயை பல இடங்களில் அவமானப்படுத்துவது போல் காட்சியும் உள்ளது என்று அவர் கூறியுள்ளார். கத்தி படத்தில் சில காட்சிகளில் தளபதி அழுது இருப்பார். அந்த காட்சிகளில் பலரும் திரையரங்குகளில் கண் கலங்கினார்கள். அதுபோல தளபதி 62லும் சென்டிமெண்ட் காட்சிகள் இருக்கிறதாம். அதே போல அந்த காட்சிகள் பெரும் வரவேற்பை பெறும் என்பதில் சந்தேகமில்லை. இச்செய்திகளை பற்றின கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. இந்நியூஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற தகவல்களை உடனுக்குடன் அறிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.